வெல்கம் டு சேலம் ஸ்பைசஸ். இன்னைக்கு மொச்சை கொட்டை சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மொச்சை பருப்பு இருக்குல்ல, இது காஞ்ச மொச்சை பருப்பு, மொச்சை கொட்டை. இந்த பருப்பு வந்து நாம் ஓவர் நைட் சோக் பண்ணணும். நான் காலையில் செய்கிறோன்னா நைட்டே நம்ம ஊற வச்சிடணும், இல்லைனா மார்னிங் ஊற வைக்கணும். நைட் செய்யணுன்னா ஒரு 8 மணி நேரம் மாதிரி இதை ஊற வச்சு இதை குக்கரில் வந்து ஒரு 3 விசில் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பருப்பு வந்து ஃபுல்லாக வெந்துடணும். இதே நீங்கள் பச்சை பருப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பச்சை அவரப்பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வைக்க வேணாம். டைரெக்டாக இந்த சாதத்துக்கு குக்கரில் சாதம் செய்யும்போது டைரெக்டாக போட்டுக்கலாம். இது எனக்கு காஞ்சதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ இந்த சாதம் வந்து பச்சை மொச்சைக்கொட்டையிலையும் செய்யலாம், இந்த மாதிரி காஞ்ச மொச்சைப்பருப்புலையும் செய்யலாம். ஸோ இதை நான் வேக வச்சு நான் எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி. இது இப்போ அதுக்கு வந்து சாதம் தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ மொச்சைக்கொட்டை சாதம் செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப 1 பாட் மீலில் ஃபாஸ்ட்டாக நமக்கு முடிஞ்சிடும். அப்படியே குக்கரில் செய்ய போகிறேன் நான். ஸோ நான் ப்ரெஷர் பேனில் வந்து ஆல்ரெடி 2 ஸ்பூன், இது நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு மொச்சைக்கொட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய்யும் நம்ம போட்டுக்கலாம். இதில் நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போது இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, 2-3 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, 1 பிஞ்ச் சோம்பு, 1 பிஞ்ச் ஜீரகம். இது கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வதக்கியாச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் 1-2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம அரைக்கணும். அது என்னன்னா பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. அதனால் பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயும் தேங்காயும் மட்டும் நான் வந்து தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ வெங்காயம் வந்து வதங்கட்டும் 2 நிமிஷம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதுக்கு வந்து தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாமே நான் 2 கப் ரைஸ்க்கு தான் அளவு சொல்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில், 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன், 1 டீஸ்பூன் தான், இதெல்லாம் டீஸ்பூன் அளவு. 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். இதை 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு, பச்சை மிளகாயும் தேங்காயும் அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப தேவையில்லை, 1 தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம், அப்புறமா பார்த்துட்டு நம்ம போடலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் வதக்கணும், 1-2 நிமிஷம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு, நான் குக்கர் மூடி சும்மா இப்படி வச்சுருந்தேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த வேக வச்ச மொச்சைப்பருப்பு இருக்குல்ல, மொச்சைக்கொட்டை, அதை போட்டுக்கிறேன். தண்ணி இருத்துட்டு நான் போடுறேன். ஏன்னா தண்ணி, அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி வேக வைக்க போகிறோம். அது அப்புறமா அளந்து ஊற்றிக்கலாம் கரெக்டாக. ஸோ மொச்சைக்கொட்டை ஃபுல்லாக போட்டேன் நான். இது கூட 1 கரண்டி தயிர் போட்டுக்கிறேன்.
இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும் தயிர். அதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் இருக்கட்டும். கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால புதினா இலையும் போட்டு நல்லா இத 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது வதங்கிருச்சு. நல்லா ஒரு 2 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு இன்னைக்கு ரைஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து பொன்னி ரைஸ் தான் நான் எடுத்துர்க்கேன். நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ற பொன்னி புழுங்கல் அரிசி தான் நான் போட்டுர்க்கேன். சோ அதுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம. இது வந்து 1 கப் ரைஸ் எடுத்தா 2.5 கப் தண்ணி ஊத்தணும் இந்த பொன்னி ரைஸ்க்கு. இதே சாதம் வந்து நீங்க பாஸ்மதி இல்லனா வந்து சீரக சம்பாலியும் செய்யலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து நார்மலா பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்துர்க்கேன். இத வந்து கழுவிட்டு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் அட்லீஸ்ட் மினிமம் 20 நிமிஷம் ஊற வச்சு வெச்சிருக்கேன் நானு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் ஊத்திக்கிறேன். 2 கப் எடுத்தனால நான் 4.5 ல இருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறோம். இப்போ இந்த தண்ணியில வந்து நான் இந்த மொச்சை பருப்பு வேக வச்சனல அந்த தண்ணியும் சேர்த்து நான் அளந்து ஊத்திக்கிட்டேன். இப்போ இந்த ஃபுல்லா எல்லா தண்ணிக்கும் வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு நம்ம இப்ப பாத்துடணும். பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் ரைஸ் போடலாம். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப ரைஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா mix பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டா 2 விசில் தான் விடணும். அதுக்கு மேல விட்டா வந்து குழஞ்சிடும் இந்த சாதம். அதனால 2 விசில் விட்டுட்டு பிரஷர் அடங்கின அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். 2 விசில் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து 15 மினிட்ஸ் நல்லா பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப சாதம் நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, குழஞ்சிடும். அதனால் நம்ம இந்த ஃபோக்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி ஃபோக்கில் எடுத்து விட்டால் சாதம் ஒன்றும் ஆகாது. இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே ஓப்பனில் ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்க மொச்சக்கொட்டை சாதம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஏதாவது ஒரு வறுவலோட அதுக்கப்புறம் ஒரு ரைத்தா வச்சு சாப்பிடலாம். தயிர் வெங்காய பச்சடி பண்ணிட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த 1 பாட் மீல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.